Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சக்தி, அவ வேணும்னே பண்றா. சக்தி, நீ உள்ள வா. சக்தி இல்ல, நீ ரங்கநாயகி அத்தை பத்திரத்தை கொடுக்காம நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அப்போ உங்க வீட்டு பத்திரம் என்ன? சக்தி, வெளியே நிக்கிற, உள்ள போக வேண்டியதானே? போ, முதல்ல போய் பத்திரத்தை தேடு. போ அண்ணா. அம்மா நம்ம வீட்டு பத்திரத்தை கொடுக்காம சக்திய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, என்னம்மா அது? அவ வீடும் தானம்மா, அப்படியே அம்மா வெளியே நிக்க வச்சிருக்கேன். ஓ, இது அவ வீடா? அதான் அடமானம் வச்சுட்டா. சபாஷ், சூப்பரா பேசுறடா வெற்றி. அப்ப அவ வேணும்னு தான் நம்ம வீட்டு பத்திரத்தை அழகு வச்சிருக்கா. சபாஷ், சபாஷ்டா வெற்றி. ஆஹா, ஐயோ அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லம்மா. சக்தி இப்படி வீட்டுக்குள்ள வர வேணான்னு சொன்னா அவ எங்கம்மா போவா? அம்மா, அவ என்னோட பொண்டாட்டிமா. அவ யாரா வேணா இருக்கட்டும், உனக்கு பொண்டாட்டியா இருக்கட்டும். தோ உட்கார்ந்திருக்காரே உங்க அப்பா, அவருக்கு நல்ல மருமகளா இருக்கட்டும், இல்ல சரண்யாவுக்கு நல்ல அண்ணியா கூட இருக்கட்டும், அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏ, வீட்டு பத்திரம் முதல்ல என் கைக்கு வரணும்டா, அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டுக்குள்ள வரலாம். என்ன, அது வரைக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்னலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என் வீட்டு பத்திரத்தை கொடுக்காம இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காத. சக்தி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அம்மா ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க. முதல்ல உங்கள் வீட்டு பத்திரத்தை தேடுவோம், வா. உனக்கு தான் சிச்சுவேஷன் தெரியும்ல, அங்கே மீனாட்சி அம்மா நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, சக்தி இங்கே இருக்கட்டும், நீ வா, நம்ம போய் பத்திரத்தை தேடுவோம், வா. ஓடுங்க, ஓடுங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுங்க. சக்தி, எனக்கு பார்த்த வெற்றியை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த மறுநாளே நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அப்பவே நான் சொன்னேன், இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே இறக்காம விட மாட்டேன்னு. இதோ இப்ப இறக்கிட்டல, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வர முடியாது. அங்க யமுனா கல்யாணம் நின்று உன் அம்மா வீட்டுக்கும் உன்னால போக முடியாது. இனிமே நடுத்தரு தாண்டி உன் வீடு, இனி இது இந்த பூஜாவோட வீடு. நீ போய் நம்ம லாக்கர்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வா, நம்ம அம்மாவோட பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம். அப்பா, இத நகை கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கி தந்துடுறோம். சரிப்பா. வாவ் வெற்றி, சூப்பர் வெற்றி, கலக்கிட்டப்போ. ஏய், இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத, அப்புறம் நான் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமா, என்ன பண்ண போற? இந்த பணத்தை உன் பொண்டாட்டி கொடுக்க போறியா? ஆமா, அதுக்கு என்ன போ? இது ஏன் பணம், ஏன் காசு? நான் சக்திக்கு கொடுப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். அத கேக்க நீ யாரு? ஓ பணமா? அப்படியா? நீ எப்ப வெற்றி சம்பாரிச்ச?
எங்க அண்ணன் இந்த வீட்டு பையன்டி, இந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. எங்க அண்ணனை கேள்வி கேட்க நீ யாருடி? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உன் அண்ணன தாராளமா பணத்தை எடுத்துட்டு போ சொல்லு. வெற்றி சொல்லு, இதுல ஒரு ரூபாயாவது நீ சம்பாரிச்ச காசு இருக்கா? ஜஸ்ட் 1 ரூபி சொல்லு. என்ன நீயும் அவ சொல்றான்னு? இல்லம்மா, அவ அவ்வளவு தூரம் கேக்குறா, அம்மா ஒரு வார்த்தை கூட கேக்கலையே. அண்ணா, இவ வேணும்னே பேசுறான்னு அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதண்ண. வெற்றி, இந்த வீடு பெரிய மாளிகை மாதிரி. அந்த மாளிகைய காவல் காக்குற ஒரு அதை தவிர இந்த வீட்டுல உனக்கு எந்த உரிமையோ இல்லைன்னு சொல்ல வந்தேன். இந்த வீட்டுக்காக நீ சம்பாரிச்சதுன்னு எதுவுமே கிடையாது வெற்றி. அம்மா, என்னம்மா அவ ஓ முன்னாடியே அண்ணன காவல் காக்குறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு சைலண்டா நின்னுட்டு இருக்க? அம்மா, ஓ பையமா இது? இங்க கூணி குறுக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறது. நீ உயிருக்கு உயிரா வளர்த்த உன் பையமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.